வருகின்ற ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்கு அன்று கட்டட வேலையில் என்னென்ன செய்யலாம்? கன்னி லக்னம் எடுத்தோம்னாக்கா காலையில் 9:13 11:13 வரைக்கும் இருக்கு. அதே வந்து துலா லக்னம் எடுத்தீங்கன்னா 11:13 1:12 வரைக்கும் இருக்கு. 9:13 1:12 வரைக்கும் பத்திரம் பதியலாம், சென்ட்ரிங் ரூஃப் காங்கிரீட் போடலாம், சென்ட்ரிங் ஒட்டலாம், ஸோ தளம் அமைக்கலாம், நூலெல்லாம் கட்டி செக் பண்ணி வானம் தோன்றது ஆடி பெருக்கில் ஆரம்பித்தால் பெருகி கொண்டே போகும். பூமியில் கீழே வந்து நல்லா வந்து மாங்கன்று வைங்க, குருவனுடைய நாளில் மாங்கன்று வைக்கலாம், அக்னி மூலையில் அத்தி மரம் வளர்க்கலாம், பழைய பில்டிங்கை உடைத்து விட்டு புதிதாக ஆரம்பிப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடி பெருக்க அன்று கட்டட வேலையில் என்னென்ன செய்யலாம்? ஆடி பெருக்க அன்றைக்கு தங்கம் வாங்குவது சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் வந்து மனசில் பதிஞ்சு வச்சுருக்கிற மேனிக்கு, ஆடி பெருக்க அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன செய்யலாம் அப்படின்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆடி பெருக்க ஆடி 18/3/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளில் ஜீவனுங்கிறது உயிருங்க, நேத்திரம்ங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ ஜீவனும் நேத்திரம் கண் உள்ள நாளில் இந்த நாளை நாம் வரவேற்போம். ஏதாவது ஒரு கட்டட வேலையில் ஏதாவது ஒன்று செய்கிறது சிறப்பு. அந்த வகையில் இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா கன்னி லக்னம் எடுத்தோம்னாக்கா காலையில் 9:13 11:13 வரைக்கும் இருக்கு. அதே வந்து துலா லக்னம் எடுத்திங்கன்னா 11:13 1:12 வரைக்கும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1:30 தான் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு ராகு காலம். ஸோ 9:13 1:12 வரைக்கும் பத்திரம் பதியலாம். பத்திரம் ஒரு லேண்டு வாங்க போகிறோம். ஏன்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க, அவிட்டம்ங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஸோ பூமியை வாங்குவது, நிலம் பதிவு பண்ணுறது, நிலம் பதியலாம், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டானதில் நிலத்திற்கு உண்டானது எழுதுறது, ஸோ அந்த இடத்திற்கு உண்டான அட்வான்ஸ் ஆடி பெருக்கு அன்னைக்கு கொடுப்பது. அதே மாதிரி இந்த நாளில் கிரகங்களுடைய அமைப்பு அருமையாக உள்ளது. சென்ட்ரிங் அமைக்கலாம், சென்ட்ரிங் ஒட்டலாமான்னு கேட்குறாங்க. காங்கிரீட் போடலாமா சார், தளம் அமைக்கலாமா? ஊருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மொழியில் பேசும்போது அவங்க கேட்குறது என்னென்னா, சென்ட்ரிங் ரூஃப் காங்கிரீட் போடலாம், சென்ட்ரிங் ஒட்டலாம், ஸோ தளம் அமைக்கலாம் போன்றவைகள் செய்யலாம். தலை வாசலானது வைப்பதற்கு உண்டான அமைப்பு சரியாக இந்த நாளில் வைக்கலாம். ஆடி பெருக்கு அன்னைக்கு தலைவாசல் வைக்கலாம். ஏன்னாக்கா குரு வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடத்தில் வர்றார். இந்த 11:13 1:12 துலா லக்னத்தில் வைப்பது சிறப்பு. தலைவாசல் வைங்க, தவறான நாள் கிடையாது. குருவனுடைய நாளில் தலைவாசல் ஈசானம் சார்ந்து வைப்பது சிறப்பு. ஸோ தலைவாசல் வைக்கலாம், சென்ட்ரிங் அமைக்கலாம். புது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நாள். ஸோ புதுசாக நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் வாஸ்து பண்ணிட்டோம் சார், இந்த ஆடி 11ஆம் தேதி வாஸ்து பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வந்து வானம் தோண்டி வேலை ஆரம்பிக்கலாமா? வேலை ஆரம்பிக்கலாம். நூலெல்லாம் கட்டி செக் பண்ணி வானம் தோன்றது ஆடி பெருக்கில் ஆரம்பித்தால் பெருகி கொண்டே போகும். போர் போடலாம், எக்கச்சக்கமாக தண்ணி வரும். போர் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் போர் போட்டமையான அருமையான தண்ணி வரும். கடை வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணி கடை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானது செஞ்சுருந்தோம். இப்போ வானம் வெட்டலாமா? வெட்டலாம். ஸோ தவறாக ஒன்றும் எதுவும் வந்த நாளில் வந்து புதுசாக நீங்கள் கட்டட வேலையைத்தான் தூக்காது. வாஸ்து செய்திருக்கிறவங்க ஆடி பெருக்கில் ஆரம்பிக்கலாம். புதுசாக வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை ஆரம்பிக்கிறது தவறு. ஸோ வாஸ்து பூஜை செய்தவங்க எல்லாருமே போர் போடலாம், நிலை வைக்கலாம், சென்ட்ரிங் ஓட்டலாம், பிளான் அமைக்கலாம். புதிதாக நீங்கள் வந்து ஒரு பிளான் அமைக்க போகிறோம், நாம் பேச போகிறோன்னா ஆடி பெருக்கு அன்னைக்கு என்ன மாதிரி யாராச்சும் உங்கள் ஊரில் இருக்கிறவங்ககிட்ட போயிட்டு உட்காந்து ஒரு அளவு கொடுத்து நிர்ணயம் செய்து ஜாதகத்தை படித்து குழி பொருத்தம் எடுத்து கட்டடத்திற்கு உண்டான வரைபடத்திற்கு உண்டானது அங்கீகாரம் பெற்று வாங்கலாம். ஸோ இந்த நாள் மிகவும் அருமையான நாள். வருடத்தில் ஒரு நாள் ஆடி பெருக்கு அன்னைக்கு வர்றதில் பெருகி கொண்டே போவதற்கு உண்டான நாள். அதனால் ஆடி பெருக்கை நாம் எதுவும் நிந்தனையாக எடுத்து கொள்ளாமல் வரவேற்போம். நாள் ஒரு அருமையான நாள்.
அதனால் தாராளமாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டானதில் சார் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிட்டோம் சார். வீட்டில் ஒரு செடி வைங்க, கன்னி மூலையில் ஒரு செடி வைக்கலாம், பூமியில் கீழே வந்து நல்லா வந்து மாங்கன்று வைங்க, குருவனுடைய நாளில் மாங்கன்று வைக்கலாம், அக்னி மூலையில் அத்தி மரம் வளர்க்கலாம், அத்தி மரம் வைக்கலாம், வேப்பங்கன்று கன்னி மூலையில் வேப்பங்கன்று இருப்பது சிறப்பு. சார் வீடெல்லாம் நாங்கள் வந்து கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்து பூமிநாதரை போய் தரிசனம் செய்யலாம், பூமிநாத சுவாமி காயுவாங்க, பூ வராகர் பெருமாளை வழிபாடு செய்தோமேயானால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முதல் சொன்னதெல்லாம் வந்து வீடு கட்டுறது கட்ட போகிறவங்களுக்கு, இனி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக வீடு கட்டும் வாய்ப்பை கொடுப்பார். பூ வராகரை வழிபாடு செய்தோமேனால் பூமி உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சரியாக சொன்னோம்னாக்கா பழனி முருகன் கோயில் எங்களுக்கு பக்கமாக இருக்குது, வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ராஜ அலங்காரத்தில் இருந்ததை போய் தரிசனம் செய்து விட்டு வந்தோமேனால் படியை விட்டங்கி வரும்போது உங்களுக்கு வீடு கட்டும் யோகம் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து சேரும். பழைய பில்டிங்கை உடைத்து விட்டு புதிதாக ஆரம்பிப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம். பழசு பில்டிங் இருக்குது, அதை சின்னதாக பூஜை பண்ணிட்டு உடைக்க விட்டலாம். அப்புறம் ஆவணி 6ஆம் தேதி நீங்கள் வாஸ்து பூஜை செய்ய போகிறீங்கன்னா அதற்கேற்ற போல் செய்யலாம். ஸோ பழைய வீட்டை இடிப்பதற்கு உண்டான வேலையை செய்யலாம், பிளான் அப்ரூவலுக்கு கொடுக்கலாம், லோனுக்கு உண்டான ப்ராசஸ் செய்யலாம், பேங்க்கில் லோன் ப்ராசஸ் செய்யலாம், லக்னத்தில் கேது இருக்கிறார் பழைய வீடை இடித்து கட்டலாம், 4ஆம் இடத்திற்கு உண்டான அவர் 5ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறார், பூர்வீகமாக இருக்கின்ற இடத்தை இடித்து கட்டுவதற்கு உண்டானது பேசலாம், பூர்வீக வீடு சம்பந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருந்து தீர்வு நடக்கும். 7ல் குரு ராகு இருக்கிறார், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூர்வீகமாக இருக்கிற குலதெய்வத்திற்கு உண்டான கோவிலை சீர்திருத்தம் செய்வதற்கு உண்டான பணியை மேற்கொள்ளலாம், பேசி முடிக்கலாம். 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், சந்திரனுடைய வீட்டில் இருக்கார். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பூமிக்காரகன் இருக்கின்றார், புதன் சேர்ந்திருக்கிற நிலக்காரகன் இருக்கின்றார், சுக்கரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ நிலத்தை வாங்கி வீடு கட்டி குடி போவதற்கு உண்டான அமைப்பை நீங்கள் இந்த நாளில் பேசி முடிவு செய்து சரிபார்த்து கொள்ளலாம். வீடு கட்டுறதுக்கு சகோதரன் கையெழுத்து போடணும், இளைய தம்பி கையெழுத்து போடணும், சின்ன சிஸ்டர் கையெழுத்து போடணும், இந்த நாளில் பேசி முடிக்கலாம். இப்போது ஆடி பெதிரெட்டு ஆடி பெருக்கு அன்றைக்கு உண்டான அருமையான நாளை உங்களுடைய குலதெய்வத்தறிக்கு வழிபாடு செய்யுங்க. 18ஆம் படியை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, கருப்பசாமி கோயில் பக்கத்தில் இருந்தால் எல்லா தெய்வங்களை காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க, வீடு கட்டும் வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்ட ஆரம்பிக்கிறவங்க வரைபடம் தயாரிச்சுக்கோங்க. அடியன் இருக்கின்றது மதுரையில் இருக்கிறேன், தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வரைபடம் பெற்றுக்கொள்ளலாம், வரைபட ஆலோசனையை கேட்டு வாங்கி கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். சிவாய நமக.